கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலும் வணக்கமும். நாம் தொடர்ச்சியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் தியானிக்கிறோம். நேற்றைய நாளில் நம்ம பார்த்த பகுதி, யார் இந்த மெல்கிசெதேக் என்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது இந்த மெல்கிசெதேக்கு முறைமையின்படி பிரதான ஆசாரியராக தேவனாலேயே நாமம் தரிக்கப்பட்டவராக இயேசுவானவர் வெளிப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த காரியம் விசேஷமான ஒரு காரியம். இந்த காரியத்துக்குள்ள மறைந்திருக்கிற அந்த மகிமையின் பொக்கிஷம் இன்னதென்று நம்ம அறிந்திருக்க வேண்டியது மிக அவசியமான ஒரு அறிதல். ஏன்னா இந்த மெல்கிசேதேக்கு முறைமையின்படி பிரதான ஆசாரியராக இருந்து இயேசுவானவர் செய்த ஊழியம் என்ன, அதனாலே நான் யாராயிருக்கிறேன், எனக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் என்ன என்கிற காரியத்தை, அந்த அதுக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த மகிமையான பொக்கிஷத்தை அறியாதபடியினால தான் இன்று கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலேயே ஆரோனுடைய முறைமையின்படியான ஊழியமும், கொல்லுகிறதான ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற ஊழியம் இல்லை, கொல்லுகிற ஊழியத்துக்கு நேராக நடத்துகிறாங்க. அதாவது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற ஆத்மாவை நீ உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாய் என்கிறதை உணர செய்யாமல், நீ இன்னும் உயிர்ப்பிக்கப்படவே இல்லை, நீ உயிர்ப்பிக்கப்படவும் முடியாது என்று சொல்லக்கூடிய வண்ணமாக நியாயப்பிரமாணத்தை ஒத்த அதை சார்ந்த உபதேசங்களை இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் உபதேசிக்கிறது தான் அறியாமையின் ஒரு காரியமாக இருக்குது. என்ன அறியாமைன்னா, இந்த மெல்கிசேத முறைமையை அறியலை, மெல்கிசதேக்கு முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியராக இருந்து என்ன செய்து முடித்திருக்கிறாருங்கிறதையும் அறியாத நிலை தான் நமக்கு அதை காண்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது யார் இந்த மெல்கிசதேக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இது ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மனிதன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த முதல் மனிதனுடைய மீறுதல் பாவம் அல்லது பரிதாபம் என்கிற நிலைக்குள்ளே போன பிறகு எல்லாரும் தன் வழியை விட்டு, அதாவது தெய்வீகம் ஒரு நோக்கத்தோட மனிதன் இங்கே படைத்தது, அந்த நோக்கத்தை விட்டு வழி விலகி போன நிலையில தான் மனிதன் இருக்கிறான். இன்னும் சொல்லணும்னா, படைக்கப்படுகிற பொழுது எப்படி இருந்தானா, தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டான். அதை இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, தேவனுடைய மகிமையை உடையவனாக அவன் படைக்கப்பட்டான். ஆனால் எல்லோரும் தேவ மகிமை அற்றவர்களாக மாறி போனார்கள் என்றத நம்ம ஆதாமுக்குள்ளாக நம்ம பார்க்குறோம். அதே போல் பிரசங்கி 7:20 பார்க்கும்போதும், ஒரு பாவம் செய்யாமலும் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லையே அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இந்த நீதிமான்ங்கிற நிலை எப்போ வருதுன்னா, மெல்கிசேதேக்கு முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியராக இருந்து ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்து முடித்ததன் பிற்பாடு, அதை அறிந்து விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்துக்குள்ளே வருகிற நிலைக்கு நம்ம உட்படும் பொழுது தான் நாங்கள் நீதிமானாக்கப்படுறோம். இது சத்தியமாக இருக்கிறது. அப்படி இந்த மெல்கிசேதேக்கு என்கிறது தெய்வீகத்தின் நிலை, அது நித்தியமானது, அதுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, அது எப்படி இருக்கிறதோ அப்படியாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே தியானித்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார் இந்த மெல்கிசேதேக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த நிலையை நம்ம தியானிச்சிருந்தோம். என்ன, தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், அவனுடைய நாட்களுக்கு முடிவும் கிடையாது துவக்கமும் கிடையாது, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போதும், அந்த தேவனுடைய குமாரன் என்கிற நிலை வந்து தெய்வீகத்தின் நிலை, மனுஷன் தெய்வீகத்தின் நிலைக்குள்ள எப்போ வருகிறான் அப்படின்னா, இந்த மெல்கிசேத்த முறைமையின்படி பிரதான ஆசாரியராக இருந்து அவர் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்து முடித்தார் இல்லையா, அதை விசுவாசிக்கிறதன் மூலமாக தான் நம்ம சத்தியத்தை அறியும் பொழுது அந்த திவ்ய சுபாவத்துக்குள்ளேயே நாங்கள் வருகிறோம். அந்த திவ்ய சுபாவத்தை நாங்கள் அடையும்படியான நிலைக்குள்ளேயே நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆதாமுக்குள்ளாக இருக்கிற எந்த மனுஷனும்
தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராக வரவே முடியாது. இந்த தெய்வீகத்தின் நிலைக்குள்ளே நம்ம ஒப்பிச்சு பார்க்க முடியாதாகவே, இது தெய்வீகமே மனிதனை மீட்கும், மனிதனை இரட்சிக்கும்படியான திட்டத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானமாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த மெல்கிசேதேக்கு வந்து செய்த ஊழியத்தை நம்ம பார்க்கும்போது, அழியாத ஜீவனுக்குரியதான ஊழியத்தை தான் அங்கே செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த அழியாத ஜீவனுக்குரிய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பலிப்பட்டார். ஏன்னா இப்போ மனிதனை மீட்கிற திட்டம்ங்கிறது வந்து இது ஒரு மாபெரும் திட்டம். நம்ம 2:4 பார்க்குறோம், எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படின்னு பார்க்குறோம். எவ்வளவு பெரிதான, அளவிட முடியாத அளவு அந்த ரட்சிப்பின் காரியத்துக்குள்ளே இருக்கிறது. அப்படி இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்கிறது எப்படி இருக்குதுன்னா, பலியின் மூலமாக தான் அமையுது. இந்த ரட்சிப்புங்கிறதுக்குள்ள நம்ம பார்க்குறோம், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சுவிசேஷமாகிய சத்தியத்தை நாங்கள் அறிகிற அந்த அறிவுக்குள்ளாக வரும்போது தான் ரட்சிப்பு நான் அடைந்திருக்கிறேனுங்கிறதை உணர முடியும், அதை அனுபவிக்க முடியும். அந்த நிலை தான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த ரட்சிப்பு மீட்பின் திட்டம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு பலியின் மூலமாக அது நடந்துற வேண்டியதாக இருக்கிறது. இப்போது இந்த பலி முறைங்கிறது வந்து மனிதனுக்கு அது செம்மையான வழியாக தோன்றியது. ஆனால் தெய்வீகம் பலி கேட்கவில்லை, பலியில் பிரியப்படுகிற தெய்வமும் அது கிடையாது. ஆனால் பலியின் மூலமாக தான் மீட்பின் திட்டம் இருக்கிறது. எனவே அந்த தெய்வீகமே தன்னை மனித அவதாரம் எடுத்து, அல்லது தேவன் மாம்சமானார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலைக்கு உட்பட்டு வந்து இந்த பூமியில் சக மனிதனுக்கு தன்னை காண்பித்து ஒரு ஆசாரிய ஊழியத்தையும் அவர் செய்து முடித்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஆசாரிய ஊழியத்துக்குள்ள மறைந்திருக்கிறதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த முறைமை எப்படிப்பட்ட முறைமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம அறிய வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. இயேசுவானவர் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். எங்கே ஆணையிட்டார்? சங்கீதம் 110:4 ஆணையிட்டார். மனம் மாறாமல் இருப்பவர் என்று தம்முடனே சொன்னவராலேயே ஆணையோட ஆசாரியரானார். இப்போ இந்த ஆணை அப்படின்னு பார்க்கும்போது, ஆபிரகாமை நம்ம பார்க்கும்போது தன்னை விட பெரியவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லி தன் மீது ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருவ பண்ணுவேன் என்று சொல்லி அவர் ஆணையிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். தன் மேலே ஆணையிட்டு ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே இவர் என்றென்றைக்கும் மெல்கிசேத்து முறைமையின்படி என ஆசாரியராக இருப்பார் என்று சொல்லி கர்த்தராலேயே ஆணையிடப்பட்டவராக இருந்து ஆசாரியரானார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை உடையவராக, நாமம் தரிக்கப்பட்டவராக அவர் வெளிப்படுறாரு. அவர் வெளிப்பட்டு என்ன செய்கிறாரு, எப்படி வெளிப்படுறாருங்கிற நிலையை பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் வசனங்களை படிப்போம். எபிரேயருக்கு நிருபம் 7:11 இருந்து 28 உள்ள பகுதி வரைக்கும் வாசிப்போம். எபிரேயர் 7:11-28 அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்ததல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும்.
இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராயிருக்கிறாரே. அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபீடத்து ஊழியம் செய்ததில்லையே. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. அல்லாமலும் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதினால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். முந்தின கட்டளை பலவீனமுள்ளதும் பயனற்றதுமாயிருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். அன்றியும் அவர்கள் ஆணையில்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவைகளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விளக்கினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. இங்கே 11வது வசனத்தில் நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாமலும் அல்லாமலும் அப்படின்னு சொல்லும் பொழுது மேலே உள்ள விஷயத்தினுடைய தொடர் பகுதி தான் அந்த பகுதி. என்ன சொல்கிறாரு மேலே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான ஒரு ஆசாரியரை நம்ம பார்க்குறோம். அந்த ஆசாரியருக்கு ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, வரப்போகிற காலத்தில் ஆபிரகாமினுடைய மடியில் இருக்கிறதான லேவி அந்த தசமபாகத்தை வாங்கும்படியான நிலை வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்கே அந்த காரியம் நடந்ததாக இங்கே குறிப்பிடப்படுகிறது. இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டு இருந்தபடினால தான் அவங்க நியாயப்பிரமாணத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அந்த ஆசாரிய முறைமை வந்து பூரணப்படுத்தல் என்கிறத கொண்டு வரல. அப்படி பூரணப்படுத்துதல் என்கிறது இருக்குமாக இருந்தால் இன்னொரு ஆசாரிய முறைமை வர வேண்டியது அவசியம் என்ன? ஒன்று சரியாக இருக்கும் போது இன்னொன்று எதற்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், அது முதலாவது சரியில்லை அல்லது அது பூரணப்படுத்தவில்லை என்கிறத தான் இங்கே காண்பிக்கப்படுது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். என்னென்னா, அவங்க எப்படி லேவி கோத்திரத்தில் இருக்கிறவன் தான் இந்த ஆசாரியனாக வரணும் அப்படிங்கிறது எப்போ நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம இந்த தெய்வீகத்தின் காரியங்களை நம்ம அறிகிற பொழுது எல்லாமே சடன்லி உடனே வந்து நடக்கிற மாதிரி இல்லை. எல்லாமே தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி தெய்வீகம் ஒவ்வொரு காரியங்களையும் முன்னறிந்து எல்லாவற்றையும் முன்குறித்து காலம் வரும்பொழுது அது நிறைவேறி கொண்டு வருது.
இப்போ லேவி பிறந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ சிலர் நீங்க பார்த்தீங்கன்னா சரித்திரபூர்வமாக பேசுறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் 12 கோத்திரத்தில் இந்த லேவி கோத்திரம்தான் ஆசாரியனாக ஊழியம் செய்யணும்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. என்னன்னா அவங்களுக்கு அவ்வளோ பக்தி இருந்ததான், அவ்வளோ வைராக்கியம் இருந்ததான், அதனால் இந்த பணியை கத்த லேவியிட்ட கொடுத்தார் அப்படின்னு. நம்ம இங்கே பார்க்கும்போது நம்மளுடைய எந்த விதமான ஒரு நற்கிரியையோ நம்மளோட குண அம்சங்களை பார்த்தெல்லாம் கத்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு தீர்மானிக்க கிடையாது. ஏன்னா இதெல்லாமே உலக தோற்றத்துக்கு முன்பாக ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் இருக்கிறதான அந்த விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த முன்னறிதல், முன்குறித்தல், தேவ திட்டம் என்கிறது தீட்டப்பட்டு அல்லது தீர்மானிக்கப்பட்டு காலம் நிறைவேறும் பொழுது அவைகள் நிறைவேறுகிறவைகளாக இருக்குது. அப்போது சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திரம்தான் அந்த ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருக்கிறாங்களாம். இது எப்போ தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம யாத்திரையாகவும் படித்தா கூட நமக்கு என்ன தெரியும்னா அங்கே தான் தெரிவு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாமே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியம். இப்போ இந்த மெல்கிசேதேக்கு குறித்ததான காரியத்தை நாங்கள் படிக்கும்போது தான் தெரிகிறது, ஏன் ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இப்படி ஒரு கட்டம் இனி வரும் நாட்களில் நிறைவேற வேண்டியதாக இருக்குதுங்கிறதை காண்பிக்கும் வண்ணமாக நடந்தது அப்படிங்கிறதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அப்போது சொல்கிறாரு, ஆசாரியத்துவம் இப்போ எப்படி இருக்குது, லேவி என்னுடைய வம்சத்திலிருந்து வருகிற ஆரோனுடைய முறைமையின்படியான ஆசாரியத்துவம் எதையுமே பூரணப்படுத்தவில்லை. அந்த ஊழியம் மாம்ச சம்பந்தமான கட்டளைகளையும் அது ஆசரிக்கக்கூடியதாக இருந்தது. மாம்ச சம்பந்தமான காரியம் அது பக்தி விருத்திக்கோ அல்லது தன்னை பரிசுத்தப்படுத்துதலுக்கோ பூரணப்படுத்துதலுக்கோ அது கொண்டு நம்மை நடத்தாது. எனவே என்ன நடக்குது, அந்த ஆரோனுடைய முறைமையின்படியான ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான ஆசாரியத்துவம் வெளிப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன சொல்கிறார் அடுத்தன்னா, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குன்னா நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். இப்போ ஆரோன் ஆசாரிய ஊழியம் தெரிவு செய்யும்படியாக தெரிவு செய்த பிறகு அவர் என்னென்ன செய்ய வேண்டுமங்கிறதா நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்படுது. அப்போது ஆசாரியனை தெரிவு செஞ்ச பிறகு நீ எப்படி இருக்கணும், முதல்ல நீ எப்படி இந்த பூமியில் பிரித்தெடுக்கப்பட்டவனாக இந்த ஆசாரியன் வாழணுமங்கிறதான ஆசாரியர்களுக்கான பிரமாணம் அல்லது லேவியர்களுக்கான பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதற்கு அப்புறமாக அந்த ஆசாரிய ஊழியம் சம்பந்தமான பிரமாணங்கள் எல்லாமே நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், இப்போ ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குன்னா நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். அப்போது நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட படி தான் ஒரு லேவியன் ஊழியம் செய்யணும் அப்படின்னு கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இங்கே என்ன சொல்கிறேன்டா, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கண்டா, இந்த மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான ஆசாரிய ஊழியத்துக்கு வேற பிரமாணம் இருக்குதுங்கிறத சொல்லுவார். அப்படி என்ன பிரமாணம் இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்கும்போது பார்ப்போம், பசங்களை பார்ப்போம். இப்போ சொல்கிறாரு ஒரு விஷயம் என்னென்னா, ஆரோன் செய்த ஊழியத்தில் பார்க்கும்போது அது எல்லாமே சடங்காச்சாரங்களாகவும் மாம்ச சம்பந்தமான கட்டளையை கொண்டதாகத்தான் இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போது மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான ஆசாரியத்துவ ஊழி எப்படி இருக்குன்னா, அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியான ஆசாரிய ஊழியமாக இருக்குது அப்படிங்கிறத காண்பிக்கிறத பார்க்குறோம். ஆரோனுடைய முறைமையின்படியான ஆசாரிய ஊழியம் எப்படி இருந்ததுன்னா அது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அது சொல்கிறாரு, அது பலவீனம் உள்ளதும் பயனற்றது அப்படின்னு சொல்லுகிறாரு. அது எதை ஒன்றையுமே பூரணப்படுத்தவில்லை அப்படிங்கிறாரு. இப்போ மெல்கிசேத்து முறைமையின்படியான ஆசாரியத்துவம் எப்படி இருக்குன்னா அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியான ஊழியமாக இருக்கிறது. அதே நேரம் வரப்போகிற அதிக நன்மைகளை வருவிக்கிறதுக்கு நம்மளை பூரணப்படுத்துகிறதும் தேவனிடத்திலே சேரும்படியான
நம்பிக்கையை கொடுக்கிறதுமாக இருக்கிறது தான் இந்த மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான ஆசாரிய ஊழியத்துவம். இந்த ஊழியத்துவத்தை தான் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தார். இப்போ ஆரோனுடைய ஆசாரியத்துவ ஊழிய அப்படின்னா அது மனுஷராலேயே தெரிந்து கொள்ளப்பட்டு மனுஷராலேயே அபிஷேகம் பண்ணப்பட்டு மனுஷன் கற்றுக் கொடுத்த எல்லாமே மோசே முதல் நிலையாக இருந்து எல்லாவற்றையும் அவங்களுக்கு காண்பித்து கொடுத்தாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து செய்ததான மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான ஆசாரியத்துவம் அப்படின்னா அவர் தேவனாலேயே ஆணை பெற்றவராக அந்த ஊழியத்துக்கு வந்தாருன்னு பார்க்குறோம். இப்போ இவர் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி ஆசாரியனாக வெளிப்படணுங்கிறது எப்போ தீர்மானிக்கப்பட்டதுன்னா உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே. ஏனென்று சொன்னால் இப்போ மனிதனுடைய வீழ்ச்சி, மனிதனை அதிலிருந்து மனிதனை மீட்டு கொள்கிறதான அந்த ரட்சிப்பின் திட்டம் எப்போன்னு பார்த்தோன்னா உலகம் தோன்றுவதற்கு முன்பாக மனிதனை படைத்து மனிதன் இப்படி அகமுறுதலுக்குள்ளே போவானுங்கிறத தெய்வீகம் அறிந்தபடியினால அவனை தன்னிடத்திலே மறுபடியுமாக மீட்டு கொள்வதற்காக தான் இந்த மெல்கிசேதேக்கு முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியராக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அது அங்கேயே உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டது. நம்ம பார்க்குறோம் இல்லையா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட குட்டியன்னு அப்பவே அது தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் காலம் வரும்பொழுதுதான் அது நிறைவேறுகிறதாக நாங்கள் பார்க்குறோம். அப்போ சொல்றாரு இந்த மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான ஆசாரிய ஊழியம் எப்படிப்பட்டதுன்னா அது எவ்வளவோ விசேஷித்த காரியமாம். அந்த எவ்வளவோ விசேஷித்த காரியமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவே இந்த விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியுமாக ஆனார் அப்படின்னு பார்க்குறேன்னா அவர் தான் மத்தியஸ்தர் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இது தெய்வீகமே நமக்கு ஏற்படுத்தின ஒரு காரியம் அப்படிங்கிறத காண்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆசாரியர்கள் லேவியர்களுடைய ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நினைத்திருக்க கூடாதவர்களாக இருந்து அநேக ஆசாரியர்கள் வந்துட்டே இருக்காங்க. இப்போ ஆரோன் தான் முதல் ஆசாரியர்னு பார்த்தோன்னா ஆரோனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த பூமியில் வாழ முடியும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், இந்த மரணம்ங்கிறதே அவன் ஒரு நாள் சந்தித்தே ஆகவிடும். அப்படி அந்த மரணத்தின் நிமித்தமாக ஒரு ஆசாரியனாக நிலைத்திருக்க முடியலையா. அவன் காலம் முடிஞ்சோடனே அவன் மகன், அவன் காலம் முடிஞ்சோடனே அவனோட மகன், அவன் காலம் முடிஞ்சோடனே அவனோட மகன் என்று அது தலைமுறை தலைமுறையுமாக அந்த ஆசாரியத்துவம் வெளிப்பட்டு வந்ததை பார்க்குறான். ஆனால் இங்கே மெல்கிசேதேக்கு குறித்து சொல்லப்படுகிற பொழுது என்னவாக இருக்கிறது, அவருக்கு மரணம் இல்லை. என்ன சொல்கிறது, இவனுடைய நாட்களுக்கு துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல். அப்போது இந்த நிலையை செய்யணும்னா மனுஷீகத்தில் வந்திருக்கிற அந்த தெய்வீகம்தான் இந்த நிலையை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நம்மளாம் சொல்லமில்ல, மனிதனை மீட்கும்படியாக தெய்வமே அடிமை ரூபம் எடுத்து மனிதனுக்காக வெளிப்பட்டார்ன்னு அதில் மறைந்திருக்கிறதான காரியங்களை தான் இங்கே பொக்கிஷங்களாக வெளிப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ சொல்கிறாரு லேவி கோத்திரத்திலிருந்து வந்தாதான் ஆசாரிய ஊழியத்தை அந்த பலிபீடத்தில் செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் வந்து வெளிப்பட்டது லேவி கோத்திரத்தில் கிடையாது, அவர் யூதா கோத்திரத்தில் வெளிப்பட்டவராக இருக்கிறாரே. இவர் யூதா கோத்திரத்தில் வெளிப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆசாரியத்துவத்தை செய்வார் என்கிறதை குறித்து மோசே சொல்லலையே. ஒருவேளை மோசே சொல்லியிருந்தால் அவங்க ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இப்போ இவங்களுடைய எதுனண்டா மோசே சொல்லலேன்னு. ஆனால் மோசே சொல்லலை, பரிசுத்த ஆவியினாலே வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட தேவன் பேசுகிறாரு. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்தில் பார்த்தோன்னு சொன்னால் தேவன் இதை குறித்து பேசும்போது தான் அவர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ரொம்ப கோபம் வந்து தான் அவங்க அவரை கல்லறிந்தார்கள். அப்படி தேவன் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் 10வது வசனத்திலிருந்தே நாங்கள் படிக்கலாம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவருக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும்
பிரவாதியையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்து முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். என்ன அப்படி தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான்? மோசேக்கும் தேவனுக்கும் நம்முடைய கையில் இருக்கிற நியாயப்பிரமாணத்துக்கும் விரோதமாக, நம்முடைய தேவாலயத்துக்கும் விரோதமாக இவன் பேசுகிறான் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அப்படி தேவான் என்னதான் அங்கே பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14வது வசனம், எப்படி என்றால் நசரேயனாகிய இந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். என்னவா மோசையினால கொடுக்கப்பட்ட அந்த காரியம் மாற்றப்படும். யாரால? இந்த நசரேயனாகிய இயேசுவாக வெளிப்பட்டவர் மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான ஆசாரிய ஊழியத்தை செய்வார். அதற்கு பிறகு ஆரோனுடைய ஊழியம் நமக்கு கிடையாது. ஆரோன் கடைபிடித்த நியாயப்பிரமாணத்தின்படி லேவியர்களுக்கான ஆகமங்கள், லேவியர்களுக்கான முறைமைகள், பிரமாணங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி தேவான் பரிசுத்தாவியினாலே வெளிப்பாட்டை பெற்று கொண்டவனாக இருந்து பேசுகிறான். இவங்களால் அதை தாங்க முடியல, தேவானை கொண்டுட்டாங்க, கல்லெறிஞ்சு தேவானை கொண்டாச்சு. இப்போ இந்த எபிரிய நிருபத்தை எழுதினவர் அதே இதை தான் எழுதுறாரு. என்னென்னா இப்படித்தான் இருக்குது, தெய்வத்துவத்தினுடைய திட்டத்தில் இருக்குது, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமுவேல் புத்தகத்தில் சாமுவேல் தான் ஆசாரியனாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் சவுல் ராஜா அவர் வர்றதுக்கு தாமதம் ஆயிற்று அப்படின்னு சொல்லி இருந்திருந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இவர் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. தாமதமான உடனேயே சவுல் ராஜா அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு காரியம் இருக்கும். அப்போ அங்கே வந்து அவர் கேட்பார், நீ கீழ்ப்படிவில்லாதவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாமே எடுத்து வச்சு இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இதெல்லாம் எடுத்து வச்சு பேசி ஜனங்களை பயமுறுத்துவார்கள். இதை நாங்கள் தான் இந்த ஊழியத்தை செய்யணும், எல்லாரும் செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லிலாம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இஸ்ரவேல் சபைக்கு கொடுத்த காரியங்கள் நமக்கு கிடையாது. நிறைய இடத்துல வந்து அது மாற்றப்பட்டிருக்கு. அந்த என்ன மாற்றப்பட்டிருக்குங்கிறதை அறியாதவர்களாக இருந்து கொண்டு போதிக்கிறவர்கள் தான் இன்னைக்கு அதிகப்படியாக இருக்கிறார்கள். இது யாரையும் குறையில்லை, உண்மையை உள்ளபடியாக சொல்லும்படியாக நான் சொல்லுகிறேன். என்னடா இன்னைக்கு இந்த தசம பாகம்ங்கிறதையும் கூட நிறைய பேர் தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக தான் வாங்குறாங்க. நிறைய பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று கூட நான் ஒரு செய்தி கேட்டேன். என்னன்னா ஒரு பாஸ்டர் சொல்றாரு, தசம பாக நீ கொடுக்கவில்லைன்னு சொன்னால் அனன்யா சப்பிரால போல நீ செத்து போயிருவ அப்படின்லாம் சொல்லலாம். ஜனங்களை பயமுறுத்தி அதனால தான் இந்த ஜனங்களுக்கும் சத்தியத்தை குறித்து அறிதல் இல்லாதனால பயந்து போயிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம சத்தியத்தை அறியும் போது தான் நமக்கு விடுதலை. அப்போ சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியறதுக்கு முதலாவது உங்களுக்கு அந்த விருப்பம் வரணும், தேடல் இருக்கணும், அதுக்கு தாகம் இருக்கும்போது நிச்சயமாக சத்தியம் உங்களுக்கு வெளிப்படும். ஏன்னா சத்தியவான் எவனும்தான் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குறோன்னு சொல்லப்படுது. அப்போ சத்தியத்தை அறிந்து கொள்ளணுமென்றா தேடல் உள்ளவங்களுக்கு கர்த்தரே அதை வெளிப்படுத்தும்படியான வாசல்களை திறந்து அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஓகே, இப்போ நம்ம இங்கே உள்ள பகுதிக்கு வந்துடுவோம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, லேவி கோத்திரத்திலிருந்து வருகிற ஆசாரியர்களுக்கு மரணம் ஏற்படுகிறதுனால ஒரு ஆசாரியம் கிடையாது, அது தலைமுறை தலைமுறையாக மாற்றப்பட்டு வருது. ஆனால் இவருக்கு என்றென்றைக்கு மரணம் இல்லாதபடியினால இவர் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறார். அதனால இந்த ஆசாரியத்துவம் மாற்றம் பெறவில்லை. ஆரோனுடைய ஆசாரியத்துவம் மாற்றம் பெறுது, ஆனால் மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான ஆசாரியத்துவம் மாற்றம் பெறவில்லை அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ இந்த மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான ஆசாரியத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, இது மனுஷரால் ஏற்படுத்தப்பட்டது இல்லை. இதுல விசேஷித்த உடன்படிக்கைக்கு காரணமாக இருக்கிறது. இது தேவனாலேயே நாமம் தரிக்கப்பட்டவராக வெளிப்படுகிறாரு. யூதா கோத்திரத்தில் பிறந்து லேவியன் செய்யக்கூடியதான ஊழியத்தை செய்யும்படியாக
பிரமாணமும் ஆசாரியத்துவமும் மாற்றப்பட்டிருக்கிறது. இது ஜீவனுள்ள ஆவிக்குரிய ஊழியமாக இருக்கிறது. மாறிப்போகாத நித்திய நித்தியமாக ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியான ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ரெண்டு ஆசாரியத்துவத்துக்குமான வித்தியாசம், அதாவது மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தில் இருக்கிற மகிமை மகத்துவங்கள் என்னதென்று நாங்கள் அறிந்து கொள்ளணும். இப்போ என்னென்னா, இதுலேயும் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் மிக்ஸு. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா, தகப்பன் ஊழியம் செஞ்சால் அந்த இடத்துக்கு மகன் தான் ஊழியக்காரனாக வரணும்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தசம பாகம். ஆனால் சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்கிறாங்கடா, எங்களை நாங்கள் இயேசு இரத்தத்தினாலேயே, இயேசு எங்களுக்காக செய்ததுனாலேயே அப்படின்னு சொல்லி, அதுவும் இதுவுமாகவே கலப்பு கலப்பாக கலந்து தான் இன்னைக்கு நிறைய இடத்துல உபதேசிக்கிறாங்க. இந்த கலப்பு நம்மளை விடுதலையாக்காது. இந்த கலப்பு என்ன செய்யும் அப்படின்னா, இன்னும்ங்களை குழப்பத்துக்குள்ளாகத்தான் போகும். இன்றைக்கு நம்ம நிறைய கேள்விகளை நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் குழம்பி போய் தான் நிற்கிறாங்க. கடைசியில் என்னென்னா, அவங்களுக்கு விடகிறியாது. அது மட்டும் இல்லை, அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளாதனால நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்கெல்லாம் குழப்பவாதிகள். நம்ம கேள்வி சரியாக தான் கேட்போம், அவங்கள்ட்ட விடை இல்லாததுனால இவங்கெல்லாம் குழப்பவாதிகள், இவங்கெல்லாம் வஞ்சிக்கிற ஆக்கள், இவங்கள்ட இதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போவாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அறிந்திருந்தாங்கன்னா, ஒரு விஷயத்தை நாங்கள் அறிந்து உணரும் பொழுது உங்களுடைய செயல்பாடு மாறும். ஆனால் செய்கிறதெல்லாம் ஆரோனுடைய முறைமைகள், ஆரோனுடைய வழிநடத்தல்கள், ஆரோனுடைய பிரமாணத்திலே உள்ளவைகள். கேட்டால் சொல்கிறது, எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவே பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியருங்கிறத எப்படி அவர் இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்கிறாருங்கிறத தேவான் சொல்லும் பொழுது கொண்டு போட்டாங்க. ஆனால் சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 10 குஷ்டரோகிகள் வந்து இயேசு கிறிஸ்தனோடத்துல சுகமாகும்படி வருவாங்க. அப்படி அவங்க சுகமாயின உடனேயே ஒரே ஒருத்தந்தான் இயேசு கிறிஸ்தனோடத்துல வருவான். அப்போது இயேசு கிறிஸ்தன் சுகமாயிட்டீங்களா, சரி உங்களை கொண்டு போய் நீங்கள் உங்களோட ஆசாரிய நடத்துல காண்பீங்க, உங்களோட குஷ்டம் சுகமாயிட்டு காண்பித்து அதுக்கான சுத்திகரிப்பு அதற்கான காணிக்கையை நீங்கள் செலுத்துங்கன்னு தான் அனுப்பி வைப்பார். ஆனால் ஒரே ஒருத்தன் இயேசு கிறிஸ்தவனோடதுலாம் திரும்பி வருவான். அவனுக்கு அன்னைக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இவர் தான் பிரதான ஆசாரியர் அப்படின்னு. ஆனால் அவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி ஆரோனுடைய முறைமையின்படியாக இருக்கிறதான அந்த ஆசாரியரிடத்துல அந்த 9 பேரும் போனாங்க. ஒரே ஒருத்தன் தான் இயேசு கிறிஸ்தவரிடத்துல வந்து. அப்படி அந்த தெய்வீகத்தின் காரியத்தை தெய்வீகம் வெளிப்படுத்துறது, யாருக்குமே வெளிப்படுத்தாம இல்லை, தெய்வீகத்தின் காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை எந்த ஒரு ஆத்மா தேவ ஆவியோட இசைந்ததாக இருந்து கொண்டு அதை அறிய வேணுமுங்கிற வாஞ்சை தாகம் இருக்கிறதோ அவர்கள் அதை கண்டடைகிறவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்மை நாம நிதானிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய சத்தியங்களை அறிந்து கொள்ளாததுனால தான் நமக்குள்ள விடுதலை இல்லை. இது சரியா அது சரியா, பைபிளில் எப்படி இருக்குது, பைபிளில் அப்படி இருக்கிறது, இது பாஸ்டர் இப்படி சொல்கிறாரு ஆனால் எங்களுக்கு தெரியும் இது கிடையாதுன்னு தெரியும். நம்மளால் பேசுகிறதுக்கு நம்மக்கிட்ட சத்தியம் கிடையாது. இதை எதிர்த்து பேசுகிறதுக்கோ அல்லது எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு நம்மக்கிட்ட சத்தியம் இல்லாததுனால நம்மளை என்ன செய்வாங்க, பயமுறுத்துவாங்க. இப்படிலாம் கேட்கக்கூடாது, அங்கே பாருங்கள், ஆரோனுக்கு விரோதமாக மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்த பொழுது பூமி ரெண்டாய் பிளந்து வாயை திறந்து அவர்களை பூமி விழுங்கி போட்டது, இப்படி வந்தது அப்படி வந்ததுன்னு சொல்லி நமக்கு சம்பந்தம் இல்லாத, அதாவது காலம் கடந்த உபதேசங்களெல்லாம் நமக்கு எடுத்து இன்றைக்கி போதிக்கிறதுலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பயப்பட வேண்டியதில்லை. எப்போன்னா, நம் அன்பிலே பூரணப்பட்டவர்களாக இருந்து நமக்கும் பிதாவுக்கும் ஒரு உறவு இருந்து தேவனுடைய ஆவியினால சத்தியங்களை அறிந்து கொள்கிற நிலையில் நம்ம இருப்போமாக இருந்தால் நமக்கு பயம் இருக்காது. அந்த நிலை நமக்குள்ளே இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு பயம் வரும். அதனால் இன்னும் நாங்கள் சத்தியத்தை அறியறதுக்கு எங்களை விட்டு கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் விடுதலை அடைய முடியும். இந்த விடுதலையின் சத்தியத்தை மற்றவங்களிடத்துல கொண்டு போக முடியும். இப்போ இயேசுவானவர் மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான ஆணையை கர்த்தராலிய பெற்று, அப்படியே அவர் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி ஆசாரியராக இருந்து என்ன செய்கிறாராம், நாம் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவர் மூலமாக தேவனிடத்திலே சேரும்படியான நிலையை நமக்கு பெற்று தந்திருக்கிறாரு. நம்மை முற்று முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராகவும் நமக்காக அவர் செயல்பட்டிருக்கிறாரு. பரிசுத்தரும் குற்றமற்றவரும்
மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் பானங்களில் உயர்ந்தவருமாக இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். இப்போ ஆரோனை போல இல்லை, ஆரோன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா அவனும் பலவீனமானவன். நம்ம 5வது அதிகாரத்தில் நம்ம 1-3 வசனங்கள் பார்க்கும் போது அவரும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அவரும் பலவீனம் உள்ளவன், அந்த என்ன தேவ மகிமையை இழந்தேனுங்கிற அல்லது குற்ற உணர்வு உள்ள ஒரு மனுஷன். இது முதல் மனிதனிடத்திலிருந்து நமக்கு வந்தது தான் இந்த குற்ற உணர்வு அல்லது பாவ உணர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்தது. அப்படி வந்து அவன் பாவி என்கிற நிலையில் இருக்கிறான். ஆனால் இயேசுவானவர் எப்படி இருக்காரு, அவர் பரிசுத்தரிடத்திலிருந்து வந்தவர். அவரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷத்தில் மத்தேய சுவிசேஷத்தில் நம்ம அவருடைய புறப்பின் காரியம் அறிவிக்கப்படுது இல்லையா. அப்படி புறப்பின் காரியம் அறிவிக்கப்படுகிற நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லூக்கா 1:31 நம்ம பார்க்கும்போது என்னென்னா மரியாளிடத்தில் காப்ரியல் வந்து தூதன் வந்து சொல்கிறது என்ன, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாயன்னு. உடனே அவனை கேட்கிறார், எப்படியாகும், நான் புருஷனை அறியேனே அப்படின்னு கேட்கும்போது 35வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும், உன்னதமானவனுடைய பலன் உன்மேல் நிலையிடும் பொழுது இது ஆகும். எப்படி ஆகும்னு கேட்டியே இது ஆகும். உன்னிடத்தில் பிறக்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா பரிசுத்தம் உள்ளது அப்படி இருக்கு. உன்னிடத்துல பிறக்கிறது மனுஷன்தான், ஆனா அது பரிசுத்தம் உள்ளது. நம்ம அடுத்து என்ன பார்க்கிறோம், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர் அப்படின்னு சொல்லி அவருடைய பாவம் இல்லாத அல்லது குற்ற உணர்வு இல்லாத நிலையை அங்கே காண்பிக்கிறது. அப்படிப்பட்டவர் தான் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு. அவர் பிரதான ஆசாரிகளைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலிபீடத்திலேயே அதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஏன்னா இந்த மெல்கிசேதேக்கு முறைமையின்படி அவர் ஆசாரியராக அவர் வெளிப்பட்டு எவ்வளோ மகத்தான ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தாராம். எபிரேயர் 9:14 பார்க்கிறோம், நித்திய ஆவியினாலேயே. ஏன் நித்திய ஆவியினாலேனா இந்த மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான ஆசாரியத்துவம் அப்படி இருக்குன்னா அழிவில்லாத ஜீவனுக்குரிய ஊழியமாக இருக்கிறது. அப்போ இது ஆவியில் நடத்தப்படுகிற ஊழியம், ஆவியிலேயே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். நியாய பிரமாணத்தின்படி அல்லது ஆரோனுடைய முறைமையின்படி எப்படி இருக்குது, மனுஷனுக்காக ஒரு மிருகம் பலியிடப்பட வேண்டியதா இருந்தது. இங்க மனிதனுக்காக அவரே தன்னையே பலியாகும்படி ஒப்பு கொடுக்கிறாரு. நியாய பிரமாணமானது பலவீனம் உள்ளது, மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாய பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமே என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணம் பலவீனமா இருக்கிறதுனால பலவீனமான மனுஷன் தான் என்ன செய்யப்படுகிறான், அங்க ஆசாரியனாக ஏற்படுத்தப்படுகிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆணையோட விளங்கும் வசனம் அதுதான் தேவனுடைய சத்தியம். அதன் மூலமாக வெளிப்படுகிறதான ஆசாரியர் எப்படிப்பட்டதாக இருக்கிறார் அப்படின்னா அது பூரணப்படுத்துகிற ஆசாரியனாக இருக்கிறாரு. அந்த ஜீவனுள்ள பிரமாணம் அந்த சத்தியமே நமக்கு பூரணப்படுத்துகிற நிலைக்குள்ளே கொண்டு போகிறதா இருக்கிறது. இப்படி நமக்காக இந்த மனுக்குலத்தை மீட்கும் திட்டத்துக்காக அவர் மெல்கிசதேக்கு முறைமையின்படியான ஆசாரியத்துவத்திலே வெளிப்பட்டார். அவர் மெல்கிசதேக்கு முறைமையின்படியான நாமம் தரிக்கப்பட்டார் அப்படின்றிருக்கு இல்லையா. அந்த நாமம் அப்படிங்கிறது மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 41வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது தீர்க்கதரிசி நாமம், நீதிமான்ங்கிற நாமம், சீஷனுங்கிற நாமம் அப்படின்னு வருது. அதே நேரத்தில் நம்ம இன்னும் வேறு இடத்துல பார்த்தோம்னா ஆசாரிய நாமம். அப்போ நாமம் அப்படிங்கிறது அவர்கள் செய்யும்படியான செயலை குறிப்பிடுகிறது. இப்போ அவர் இந்த ஆவிக்குரிய ஊழியம்,
மோசே மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட அல்லது ஆரோன் செய்யப்பட்ட காரியம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அது மாம்ச சம்பந்தமான காரியமாயிருந்தது. ஆனால் மெல்கிசதேக்கு முறைமையின்படி அவர் செய்ய வேண்டிய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, அழியாத ஜீவனுக்குரிய ஆவிக்குரிய ஊழியமாக இருந்தது. நம்ம சிலுவையில் நம்ம இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்போது அவர் அடிக்கப்பட்டார், சிலுவையில் தொங்கி மரித்தார், அவ்வளோதான் தெரியும். ஆனால் அவர் தன்னுடைய ஆவியினாலேயே செய்த ஊழியம்தான் மிக பிரம்மாண்டமான காரியத்தை நமக்கு கொடுத்தது, அதுதான் ரட்சிப்போம். இதை இவர் செய்து முடித்தார். இப்போது நிறைய பேர் பாடுவாங்க, வேக்மன் செய்யாத ஒரு பாட்டு கூட இருக்கு, லேவியராக ராஜாக்களாக நம்மளை தெரிந்து கொண்டார்கள். நோ நோ நோ, நம்ம லேவியர் கிடையாது, நம்ம லேவியருங்கிற கேட்டகரிக்குள்ளே வர முடியாது, நாங்கள் ஆசாரியர்கள் தான், நாங்கள் ராஜாக்கள் தான். அவர் எப்படி யூதா கோத்திரத்தில் பிறந்து லேவி கோத்திரன் செய்ய வேண்டிய ஆசாரிய ஊழியத்தை நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய முடியாது, மனுஷீகத்தினுடைய தலைமுறை தலைமுறையாக வருகிற முறைமையின்படி அதை செய்ய முடியாது. அதனால தான் மாற்றப்படாத நிலைத்திருக்கிறதான மெல்கிசதேக்க முறைமையின்படி அந்த ஆசாரியத்தை ஊழியத்தவர் செய்தார். இப்போ நம்மையும் என்ன செய்திருக்கிறாரு? ஆசாரியர்களாக இருக்கிறாரு, ராஜாக்களாக இருக்கிறார். எப்படின்னா, நாமும் இந்த மெல்கிசதேக்கு முறைமையின்படியான ஆசாரியத்துவத்துக்குள்ளாக வந்தவர்கள் தான், நாங்கள் லேவியனுடைய ஆசாரியத்துவத்துக்குள்ளாக உட்பட்டவர்களே கிடையாது. நீங்கள் வெளிப்படுத்தலையும் சரி, பேதுருலையும் சரி, ரெண்டு வசனம் இருக்குது, என்னென்னு, நம்மளை ராஜரீக ஆசாரியர்களாக மாற்றிருக்கிறார். எப்படி? அவரை செய்த இந்த மெல்கிசேதக்கு முறைமையின்படியான சத்தியத்தை அறிந்தால்தான் நம்ம சொல்ல முடியும். அவர் ராஜாங்கிற நிலையிலையும் ஆசாரினங்கிற நிலையிலையும் எப்படி செயல்பட்டாரோ, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அந்த சத்தியத்தை அறிந்தவர்களையும் அந்த நிலைக்குள்ளாகவே உட்படுத்தியிருக்கிறாரு.